கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான நேரத்திலும் குளோரியா யூடியூப் சேனல் முகாந்திரமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோவை தொகுத்து வழங்குகிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் தடைகளை நீக்கி நாம் முன்னேறி செல்லும்படியாக தேவன் உதவுகிறார் என்ற வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 13 வேத வார்த்தையை நான் வாசிக்கிற நேரத்தில் இவ்வளவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தடைகளை நீக்கி போடுகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். இப்போ தடைகளை கடந்து தேவ பிள்ளைகள் அதன் பின்னதாக செல்வார்கள் என்ற வார்த்தையை இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்கப்படுகிற வேளையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே தடைகள் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் வேதனையோடும் பாரத்தோடும் கவலையோடும் ஆகியிருக்கிற அனுபவங்களை நாம் வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. நான் சமீபத்தில் ஒரு நாளில் பார்த்த ஒரு சிறு சம்பவத்தை, என்னுடைய பிரயாணத்தின் மத்தியில் பார்த்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து வார்த்தைக்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு கடை பகுதியிலே பொருள் வாங்கும்படியாக நான் கடந்து சென்றேன். அந்த கடையினுடைய முன்பகுதியிலே இன்டர்லாக் என்கிற பாவை கற்கள் ஆனது அந்த முன்னதாக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், அந்த இன்டர்லாக் என்கிற கற்கள் அவர்கள் அந்த கடையின் முன்பகுதியிலே அலங்கரிக்க போடும் முன்னதாக அந்த பகுதிகளை அவர்கள் சுத்தம் செய்து அந்த இடத்தை அவர்கள் சரிசமம் செய்து அந்த கற்களை அந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் நாட்கள் சில தாண்டின பிற்பாடு அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை காண முடிந்தது. என்னவென்றால், இவர்கள் இந்த கற்கள் போடும் முன்னதாக அதன் அடிப்பகுதியிலே ஒரு மிருங்கை செடி மரம் வளர்ந்திருக்கிறது. அதை அவர்கள் வெட்டிவிட்டு அதன் மேலாக இந்த கற்களால் அவர்கள் அலங்கரித்திருக்கிறார்கள். நாளடைவில் மழை பெய்ந்து அதனுள்ளாக தண்ணீர் இறங்கின நேரத்திலே அந்த உள்ளதாக இருந்த முருங்கை மரத்தினுடைய அந்த வேர் பகுதியிலிருந்து ஒரு முளைப்பு தெரிந்து அந்த கற்களை புறம் தள்ளி கொண்டு இது மேலே எழும்பி வந்து நிற்கிற ஒரு காட்சியை பார்த்து முருங்கை இலைகள் அந்த இடத்துல ஆமேஷ்டோத்திர ஒரு சில இலைகள் அந்த இடத்துல முளைத்து நிற்கிறதை குறித்து பார்த்து அந்த இந்த சம்பவம் என்ன நமக்கு தெரிவிக்கிறது என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வளர முடியாமல் தடைகள் கடந்து வந்தாலும், நீங்கள் எதிர்பார்க்கிற நிலைமைகளை வாழ்க்கையில முன்னேற முடியாமல் இருந்தாலும், அந்த அனுபவங்களை பார்த்து நீங்கள் ஒருபோதும் துவண்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து நீங்கள் முன்னதாக சொல்லுங்கள், ஆண்டவர் நீங்கள் நினைக்கிற நிலைமையில வளர்ந்து வர உங்களுக்கு உதவி செய்வார். ஆம், தேவ பிள்ளைகளே, தடைகளை நீக்கி எப்படி நம்முடைய வாழ்க்கையில முன்னேற தேவன் உதவி செய்கிறான், எப்படி நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியும்? அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 8 அதனுடைய 36-37 வசனங்களை நான் வாசிக்கப்படுகிற நேரத்தில், அம்மேன் அப்போஸ்தலனாகிய தேவ பக்தனாகிய பிலிப்பு அவர் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி வருகிற நாட்களில் அங்கே நாம் பார்க்கிற ஒரு மந்திரியோடு தேவ வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறார். இந்த மந்திரியாகிய மனுஷன் பிலிப்பு என்கிற தேவ மனிதனுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். சில தூரம் கடந்து வந்த போது இயேசுவை குறித்து தெளிவாக அறிந்த மந்திரி அவன் சொல்லுகிறான், நான் இனி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இனி இயேசுவின் பிள்ளையாக வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவன் தீர்மானம் செய்து அவன் ஸ்தோத்திரம் அதனுடைய 37 வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அவன் 36 அவன் சொல்லுகிறான், நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். 37 அவன் கேட்கிறான், நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படியாக ஏதாகிலும் தடை இருக்கிறதா என்று கேட்கிறான்.
பாருங்கள், அந்த நேரத்தில் தேவபக்தன் அந்த மந்திரியோடு சொல்லுகிறார், நீர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறீரா என்று கேட்கிறான். விசுவாசித்தால் அமீன் தேவனை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரை அங்கீகரிக்க எந்த தடையுமே கிடையாது என்று சொல்லுகிறார். பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த இடத்துல மந்திரி சொல்லுகிறான், ஆம் நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அந்த மந்திரி விசுவாசித்த போது அங்கே பிலிப் என்கிற தேவ மனிதர் அவருக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க அவர் தயாராகிறார். என்ன கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறி நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உருவாக முதலாவதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நாம் விசுவாசித்து, இயேசுவை நாம் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் அவரை அங்கீகரிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்கு, நம்முடைய வாழ்க்கையில விடுதலைக்கு அது ஒரு முதல் படியாக மாறுகிறது என்பது இந்த வார்த்தை நமக்கு தெரிவிக்கிறது. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளில் இருந்து நாம் முன்னேறும்படியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:46-48 வசனங்களை நான் வாசிக்க பண்ணும்போது அங்கே ஒரு குருடனாகிய மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திமேயுவின் மகனாகிய பார்த்திமேயு என்கிற குருடன் அவன் வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும், செபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல அந்த பார்த்திமேயு என்கிற மனுஷன் இயேசு அந்த வீதிகளில் கூட போகிறார் என்ற வார்த்தையை கேட்டு, சத்தத்தை கேட்டு அவன் தாவீதின் குமாரனே, தேவனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் இயேசுவை பார்த்து அவன் கூப்பிட துவங்கினான். குருடனாகிய மனுஷன் அவன் கூப்பிடுகிற நேரத்தில் வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் அவன் பேசாமல் இருக்கும்படி அலட்டினார்கள். அநேகர் அவனை தடை செய்கிறார்கள், நீ கூப்பிடாதே, நீ செமிக்காதே, உனக்கு அதை நீ சொல்ல பண்ணலாம், அதை இவனமாக தியானிக்கலாம். அவனை தடை செய்கிறார்கள், உனக்கு தகுதி இல்லை, உனக்கு திறமை இல்லை, நீ அதற்காக கடந்து வர இல்லை, அதற்கான பிரயோஜனம் அற்றவன் என்று நீ என்னைக்கு இந்த இடத்துல இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டு தான் இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அமை ஸ்தோத்திரம் பலரும் அதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி அவனை அமர்த்துகிறார்கள், நீ பேசாதே என்று தடை செய்கிறார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்கிறான், அந்த இடத்துல அவன் அமைதியாகி போகவில்லை. அவனை அநேக தடை செய்கிற நேரத்திலும் அந்த பத்திமங்கு என்கிற குருடன் என்ன செய்கிறான்னா, இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட துவங்கினான், இன்னும் அதிகமாக செபிக்க துவங்கினான், இன்னும் அதிகமாக வேண்ட துவங்கினான். பாருங்க, அவர்களுடைய தடைகளை தாண்டி அவனுடைய வேண்டுதலின் சத்தம் இயேசுவின் காதுகளில் விழுந்தது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் காதுகளில் அவனுடைய சத்தம் விழுந்தது, கேட்கப்பட்டது. இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டு தம்மிடத்தில் கடந்து வரும்படியாக ஒரு அழைப்பை அந்த குருடனாகிய மனுஷனுக்கு இயேசு கொடுக்கிறார். என கண்மான கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இதை போன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் முன்னேற கூடாதபடி, ஒருவேளை தொழில், ஒருவேளை உங்கள் வேலை காரியங்கள், உங்கள் குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட விஷயங்களிலே தடை பண்ணப்பட்ட அனுபவம், சில நேரத்தில் குடும்பத்தாராக இருக்கிற சில நேரம் பிசாசானவன், சத்துருவானவன் ஏதாவது தடைகளை உங்களுக்கு மனதாக உருவாக்கலாம். நான் தெரிவிக்கிறேன், நீங்கள் பயந்து போகாதீர்கள், கலங்கி போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். அந்த தடைகளை உடைத்து உங்கள் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கிற இயேசு உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தடைகளை தேவன் உடைத்து அந்த குருடனாகிய மனுஷனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு
அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார். பார்வை இல்லாத அந்த மனுஷன் இயேசுவடி கேட்கிறார், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். அவனுடைய விருப்பத்தின் படியாக இயேசு அவனுக்கு பார்வையை கொடுத்தார். என்ன, அவன் செபித்தான், அவன் சத்தமிட்டு கூப்பிட்டு செபித்தான். பலரும் தடை செய்த போது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், அவர் அவனுக்கு செவியை கொடுத்தார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வனமாக தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கும் அவர் பதில் கொடுப்பார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் முதலாவதாக, இரண்டாவதாக நீங்கள் செபிக்கும் இடையாக ஆயத்தப்பட வேண்டும். இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஒன்று சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஆமை ஸ்தோத்திரம் அதனுடைய 10-16 வார்த்தைகளிலே நாம் வாசிக்கப்படும் போது, அல்லது செபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து, ஒரு சகோதரியின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக, மனுஷன் முன்னதாக நாம் அழுவதை பார்க்கலாம், மனுஷன் முன்னதாக நீ தலை குனிந்து நடவாதபடி, மனுஷன் முன்னாக நீ மண்டாடி நடவாதபடி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தேவ ஆலயத்திலே நீ கடந்து சென்று அழுது ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். நான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாம் பார்க்கிறோம் 10வது வசனத்திலே, அன்னாள் என்கிற சகோதரி மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். ஆம், அவள் மன கசந்து அழுந்தாள், மன வியாகுலத்தோடு வருத்தத்தோடு வேதனையின் நடுவில் இருந்த சகோதரி அழுதாள். என்ன அவளுடைய பிரச்சனை? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை, தன் வாழ்க்கையிலே குழந்தை இல்லாத ஒரு பாரம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு வேதனையான விஷயம் இது! மட்டுமல்ல, அதன் நிமித்தமாக தன் வீட்டிற்குள்ளாக நின்று அவள் அவமானப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆம், என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பலருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பலவிதமான காரணங்களினால் அவமானப்படுத்தப்பட்டு, அவமானங்கள், வேதனைகள், அமிஸ்தோத்திரம் செய்யாத குற்றத்திற்காக அவமானப்படுத்தப்படுகிறது. அமிஸ்தோத்திரம் இந்த அனுபவங்களால் வேதனை அடைந்து அநேகர் இன்னைக்கு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்க்கிறோம். என கண்மான கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் ஒருவேளை வேதனையோடு அவமானத்தோடு கூட ஆகியிருக்கிற அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிவிக்கிறேன், இந்த செய்தி முகாந்திரமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய அவமானத்தை மாற்றி, உன் வாழ்க்கையில் இருக்கிற வேதனையை மாற்றி, உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றி, கண்ணீரை மாற்றி, உன் வாழ்க்கையை அவர் செழிப்பாக மாற்ற வல்லவர். அது இங்க அன்னாள் என்கிற இந்த சகோதரி தன் வாழ்க்கையிலே அனுபவித்தறிந்தாள். என்ன, அவள் செபித்தாள், தேவ சமூகத்தில் மண்டாடுதல் பண்ணினாள், அவளுடைய ஜெபம் அமை தேவ சமூகத்து நேராக எரிக்கப்பட்டது. அதனுடைய 16வது வசனத்திலே அந்த சகோதரி சொல்லுகிறாள், நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, அவருடைய வாழ்க்கை எவ்வளவு உடைக்கப்பட்டதாக இருந்திருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, அவருடைய வாழ்க்கை எவ்வளவு கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது, அவமானம் நிறைந்ததாக அவருடைய வாழ்க்கை ஆயிருந்திருக்கிறது. ஆனாலும் அவள் மனிதனிடத்திலே போய் கை நீட்டவில்லை, அவன் மனிதனத்திற்கு முன்னதாக போய் மண்டாடவில்லை, மாறாக தனக்கு அற்புதம் செய்ய வல்ல, தன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வல்ல தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவள் விண்ணப்பம் செய்தார். என கண்மான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைக்கு நீங்களும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் செபித்தார், தேவனுடைய பாதத்தில் செபித்தார், நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான மாற்றத்தை தருவார், ஒரு சந்தோஷமான மாற்றத்தை ஆண்டவராகிய தேவன் தருவார் என்பதை நான் மிக தெளிவாக உங்களோடு நான் அறிவுறுத்துகிறேன். அமீன். அடுத்ததாக நான் பார்க்கிற நேரத்தில் இந்த செபத்தின் பகுதிகளை, மூன்றாவது பகுதிகளை பகிர்ந்து கொள்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வார்த்தையிலிருந்து நான் வாசிக்கப்படும் போது, ஒரு தீர்க்க தரிசியினுடைய மனைவி, அந்த தன்னுடைய ஊழியக்காரன், தன்னுடைய புருஷனானவர் ஒரு ஊழியக்காரனாக இருந்தார், தீர்க்கதரிசியாக காணப்பட்டார், அவர் இறந்து போய்விட்டார். ஆனால் அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை, அந்த சகோதரியின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது என்னவென்றால், தன் புருஷன் வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் கடன் வாங்கி இருந்தார். அவர் தேசத்திலிருந்து, தேசத்தில் உள்ள வசதி படைத்தவரிடத்தில் இருந்து அவர் கடன் வாங்கி இருந்தார். என்ன சம்பவித்தது? இப்போது அந்த தேவ மனிதன் இறந்து போய்
போனார், தன்னுடைய புருஷர் அவர் இறந்து போய்விட்டார். இறந்து போன போது தேவ பிள்ளைகளே இந்த கடன் கொடுத்த அந்த நபர் இந்த சகோதரின் வீட்டில் வந்து தாங்கள் கொடுத்த கடனை திரும்ப கொடுக்கும்படியாக அவர்கள் வற்புறுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் அந்த சகோதரிக்கு அந்த கடனை திரும்ப கொடுக்க வழி இல்லை, வசதி இல்லை. ஆகையால் அந்த சகோதரி மிகவும் வேதனையோடு இருக்கும் போது கடன் கொடுத்தவன் சொல்லுகிறான், 4:1 அந்த சகோதரி சொல்லுகிறாள், கடன் தந்தவர்கள் ஆமை தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அந்த கடனிற்கு அடமானமாக திரும்பி கொடுக்கும்படியாக கேட்கிறார்கள். எவ்வளவு வேதனையான விஷயம் கர்த்தருடைய பிள்ளைகளை அம்மனை கேட்கிற தேவ பிள்ளைகள், எவ்வளவு வேதனையான விஷயம். தன்னுடைய 2 பிள்ளைகள், தனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 2 பிள்ளைங்களையும் தான் ஆமிஸ்து தன்னுடைய புருஷன் வாங்கின கடனிற்கு அடமானமாக திரும்ப தர வேண்டும் என்பதாக அந்த கடன் கொடுத்தவர்கள் கேட்கிறார்கள். இப்போது இந்த சகோதரி வேதனையோடு நிற்கிறாள், கண்ணீரோடு நிற்கிறாள். என்ன செய்வது, எனக்கு இருந்த நம்பிக்கை இந்த 2 பிள்ளைகள் மட்டும்தானே, எனக்கு வருமானமும் இல்லை, என்னுடைய குடும்பம் பஞ்சம் நிறைந்ததாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை வேதனை நிறைந்ததாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாக இருக்கிறது, ஆமை தினசரி சாப்பாட்டுக்காகவே நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலும் இப்போது கடன் கொடுத்தவர்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய ஒரே நம்பிக்கையாக என் பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளாக்கி கொண்டு போகும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கும் போது தேவ மனிதனுடன் அந்த சகோதரி சொல்லுகிறார், இதிலிருந்து என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை வேண்டும், என் பிள்ளைகளை அவர்கள் அடிமைகளாக கொண்டு போக கூடாது என்று தேவ மனிதனோடு அந்த சகோதரி தெரிவித்து அவள் மன்றாடுதல் செய்யும் போது தேவ மனிதர் அந்த சகோதரின் வாழ்க்கையில தன்னுடைய ஜெபத்தினால் ஒரு அற்புதத்தை வாங்கி கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு தெரிவிக்கிறேன், பலரும் கடன் பிரச்சனையினாலும் இன்னைக்கு வாழ்க்கையில வேதனையினால திகைத்திருப்பவர்கள் உண்டு. எப்படி முன்னேறுவது, கடன்காரர்கள் ஒரு பக்கமாக நெருக்குகிறார்கள், மறுபக்கம் வேலைகளாக பிரச்சனை, அம்மை மறுபக்கம் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நான் தெரிவிக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் முடியும். அதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் தேவ சமூகத்தில் அந்த பார்த்திமேயு என்கிற குருடன் அவன் மன்றாடுதல் செய்ததை போல நானும் நீங்களும் மன்றாடுதல் செய்ய வேண்டும். யாராவது உங்களை அமர் என்று சொன்னாலும் நீ அமராதே, உன் பிரச்சனைக்கு உனக்கு பதில் வேண்டுமா, நீ தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணு. மூன்று, நீ அழுது ஜெபம் பண்ணு, உன் பிரச்சனைகளை தேவனுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி. நீ மனிதனோடு தெரிவிப்பதை விடவும் தேவனோடு உன்னுடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்து. தேவன் உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நிச்சயமாக செய்வார். மாத்திரமின்றி நீ செபிப்பது மட்டுமல்ல, முயற்சி செய், உன் வாழ்க்கையை முன்னேறும்படியாக முயற்சி செய். யாராவது எதாங்களை சொல்கிறார் நீ கேட்டுவிட்டு அப்படியே இருந்து விடாதீங்க, நீ முயற்சி செய், நிச்சயமாக கர்த்தருக்கு வழியை திறப்பார். அடைக்கப்பட்ட வாசலை ஆண்டவர் திறப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் ஒரு விசை கண்களை மூடுவோம், நாம் தேவ சமூகத்தில் செபிப்போம், ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை செய்வாராக. எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, இந்த மகிமையான அமிஸ்தோத்திர இந்த நாளிற்காக உம்மை துதிக்கிற, இந்த அமிஸ்தோத்திர வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இதை கவனித்துக் கொண்டு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுவாமி. தங்கள் வாழ்க்கையில தடைகள் ஏற்பட்டு தங்கள் வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும், எப்படி தங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கவலைகளோடு வேதனையோடு நிறைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி. என் ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இந்த வார்த்தைகள் நிமித்தமாக நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிற, தடைகளை அவர்கள் தகர்த்து கொண்டு நாங்கள் மீகாவின் புஸ்தகத்தில் வாசித்ததை போல தடைகளை தகர்க்கிற தேவ தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னதாக சென்று தடைகளை மாற்றி அதன் பின்னதாக தம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தோடு முன்னேற கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. இந்த நிகழ்ச்சி அவர்கள் பார்த்ததின் பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம்
ஏற்பட்டதை அவர்கள் அறிந்து அவர்கள் நினைக்கிற எதிர்பார்க்கிற செபிக்கிற காரியங்களை அவர்கள் அற்புதத்தை கண்டடைந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிற மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சிகளை வழங்குகிற குளோரியா யூடியூப் சேனல் அமீன் அவர்களுக்காக துதிக்கிற அதை சார்ந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் சுவாமி அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அநேக சனங்களுக்கு தம்முடைய பிள்ளைகள் பிரயோஜனமாக மறுபடியாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் வாழ்க்கைகளை கண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தரும்படியாக மன்றாடுகிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேளு, எல்லா கண மகிமை துதி உமக்கு தருகிறேன். தம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த குளோரியா யூடியூப் சேனல் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணபடியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த நேரத்தில் தொடர்ந்தும் அமை வருகிற செய்திகளை உங்களால் சரியாக தவறாமல் கண்டு கொள்ள முடியும். ஆகையால் நீங்கள் அதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவையும் அளித்துக் கொள்ளுங்கள். ஆமே, ஸ்தோத்ரம்.